வணக்கம் மக்களே கிணற்றுத் தவளையாக வாழும் மனிதர்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுகின்றனர் ஆனால் சுதந்திரத்தோடு தேடல் மனம் கொண்ட மனிதர்கள் உலகத்தை அறிய துடிக்கிறார்கள் அதற்கு பயணப்படுதல் அவசியமானது பயணம் எல்லோருக்கும் வாய்த்தாலும் ரசிப்புத்தன்மையும் கூர்ந்த பார்வையும் இருந்தால் மட்டுமே இயற்கையை கற்க முடியும் அப்படி பயணத்தை விரும்பி ஊர் சுற்றி பலவற்றை பார்த்து பிரமித்த எஸ் ராமகிருஷ்ணன் அந்த அற்புத அனுபவத்தை சுவாரஸ்யமாக ஆனந்த வீடனில் தேசாந்திரியாக வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டார் அந்த பயண அனுபவத்தை ஒருங்கே பெறுவதற்கு இதோ அழகிய புத்தக வடிவம் சென்று வரும் இடங்களை பற்றி எழுதும் பலர் அதனை வெறும் பயணக் கட்டுரைகளாகவே எழுதுகின்றனர் ஆனால் எஸ் ராமகிருஷ்ணன் அந்த இடம் குறித்த பல வரலாற்று குறிப்புகள் அவ்விடங்களை அடைந்த பொழுது நேரும் சிலிப்புகள் போன்றவற்றை அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த புத்தகத்தை உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வச்சு படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா எஸ்பிவி இணையவழி நூலகத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்